உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மித்தாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ராகி கூழ் எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ சம்மர் வந்துடுச்சு இனிமேல் வந்து கூழ் களி இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிடணும் ராகியில் கால்சியம்லாம் இருக்குது வெயிலுக்கு நல்லாயிருக்கும் இது குடிக்கிறதுக்கு சில்லுன்னு இருக்கும் டயபிட்டிஸுக்கு எல்லாருக்குமே நல்லா காலையில் கரைச்சி நம்ம ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ குடிச்சோம்னா அன்றைக்கு பொழுது நல்லா வயிறில் சில்லுன்னு இருக்கும் வயிறு வலி எதுவுமே இருக்காது குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு இதில் மோரோ தயிரோ ஊற்றி விட நம்ம கரைச்சி குடிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு 200 கிராம் ராகி மாவு எடுத்துருக்கிறேன் கேழ்வரகு மாவு அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சி வைக்கக்கூடாது கெட்டியாக நைட்டே கரைச்சி வச்சிடணும் நைட்டு நம்ம ஒரு படுத்துக்கும் போது ஒரு 10 மணி மாதிரி ஒரு நேரத்தில் கரைச்சி வச்சிட்டோம்னா அது காலையிலலாம் நைட்டு ஃபுல்லாக இருந்து காலையில் இருக்கும் நாளைக்கு மத்தியானம் நம்ம கூழ் செய்யணும் புளிச்சு நல்லா புளிச்சு செஞ்சால் தான் கூழ் வந்து நல்லாயிருக்கும் புளிக்காமல் செஞ்சோம்னாக்கா கூழ் தெரியாமல் புளிக்கி வைக்காமல் சரியாக செய்யாது விட்டுட்டோம்னா கூழ் வந்து நீர்த்து போயிடும் நீர்த்து போய் தண்ணியாக இருக்கும் அது வந்து கெட்டியாக வரவே வராது அதனால் நல்லா புளிச்சிச்சுன்னா கூழே புளித்த கூழ் தான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி வச்சிடணும் இது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்கணும் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நான் மறுநாள் வந்து மத்தியானமோ ஈவினிங்கோ எடுத்து செய்யணும் ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது நல்லா புளிக்கணும் அதுக்கு அடுத்தடுத்து அதே பாத்திரத்தில் நம்ம கரைக்கி வைக்கும்போது சீக்கிரம் புளிச்சிடும் ஃபஸ்ட்டு தடவை மட்டும்தான் லேட் ஆகும் புளிக்கிறதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு நொய் எடுத்துருக்குறேன் இது புழுங்கல் அரிசி நொய் தான் எடுத்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை அரிசி நொய் கூட போடலாம் இல்லை பச்சை அரிசி காய வச்சுட்டு அரிசியாக நொய்யாக உடச்சிட்டு கூட நம்ம கூழ் செய்யலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து புழுங்கல் அரிசி நொய் தான் எடுத்துருக்குறேன் அதை ஊற வச்சுருக்கிறேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து நான் வந்து நைட்டே புளிக்க வச்ச மாவு இது இந்த மாதிரி நுரைச்சின்னு இருக்கும் புளிச்சிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் இதப்போ வந்து நம்ம இதை வந்து கூழ் செய்யறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ நம்ம கூழ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் இப்போ கூழ் செய்கிறதுக்காக இப்போ வந்து நான் ஒரு பானை எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து நான் கொஞ்சமாக போட்டுக்கிறதுனால இந்த அளவுக்கு எடுத்துருவோம் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த சைஸில் வச்சுருவோம் இப்போ நொய் வேகிறதுக்காக மட்டும்தான் நான் தண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியில் இந்த நொய்யை போட்டுடணும் நல்லா நல்லா வேக விடணும் பஞ்சு போல் வேகணும் நொய் அப்போ தான் வந்து கூழ கூட நல்லா ஜாயிண்ட் ஆகிருக்கும் கொஞ்சம் முக்கால் வேக்காட்டில் எடுத்துட்டுன்னு வச்சுக்கோ கூழ கூட அது அரிசி அரிசியாக இருக்கும் சாதம் மாதிரியே இருக்கும் அதனால் குழைய வேக வைக்கணும் கொஞ்சம் நேரம் கூழலாம் ஆனால் கொஞ்சம் கேப் இருக்கட்டும் பொங்கி வந்துடும் இது அதனால் கொஞ்சம் திறந்த மாதிரி மூடி வைக்கலாம் இப்போ நொய் கொதிக்குது இந்த மாதிரி ஒரு துடுப்பு வச்சுப்பாங்க பெரிய பெரிய பானையில் கூழாகிறது வந்தால் பெரியசாக துடுப்பு வச்சுங்க செய்வாங்க நம்ம கையில் நான் ஸ்டிக் கரண்டியாக இருக்குது இது மாதிரி வச்சுங்க கூட நம்ம கூழை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் ஸ்லோவில் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் நொய் வந்து இந்த இப்படி தொட்டால் நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்து போச்சு இப்போ வந்து நம்ம இது வெந்துச்சு இப்போ நம்ம வந்து கூழ் வந்து மாவு கரைச்சி வச்சுருக்கலையா அந்த மாவு வந்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நுரைச்சி இருந்தால் தான் புளிச்சிருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் திடீர்னு நைட்டு கரைக்கி வைக்க மறந்துட்டிங்கன்னா காலையில் புளிக்க வைக்கணும்னா நீங்கள் பழைய சாதத்துக்கு ஊற்றி வைப்போம் இல்லையா தண்ணி நீராகாரம் அந்த தண்ணியில் கூட அந்த மாவை கரைச்சி நம்ம புளிக்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெயிலில் அந்த மாவில் ஒரு துணி போட்டு மூடி வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சோம்னாக்கா புளிச்சிடும் நம்ம உடனே நைட்டுக்கு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கலக்கிட்டு அப்படியே எடுத்தவுடனே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கலக்கிட்டு தான் இதில் ஊற்றணும் இதில் வந்து கம்பு மாவும் கலக்கலாம் சோளமும் கலந்து கூட நம்ம கூழ் ஆக்கலாம் கூ மாவு கரைக்கும் போது கூழ் மாவு புளிக்க வைக்கும்போது நம்ம கம்பு சோள மாவு கம்பு மாவு கலந்து கூட நம்ம வேக வைக்கலாம் அரிசி இந்த நொய்க்கு அரிசி நொய்க்கு பதிலாக கூட கம்பை கூட ஊற வச்சு உரலில் இடித்து வேக வைப்பாங்க நொய்க்கு பதிலாக அதை வேக வச்சு கூட நம்ம கூழ் செய்வாங்க திட்டமான தண்ணி இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நம்ம இப்படி கலக்கிட்டோம்னாக்கா நல்லா வெந்து கொஞ்சம் தண்ணி இருந்தாக்கா கூழ் வந்து கெட்டியாக நல்லா வெந்து வரும் நம்ம கேஸில் செய்கிறதுனால திட்டமாக தண்ணி வச்சுருவோம் இதே அடுப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வச்சு நல்லா அடுப்புலேயே நல்லா வேக வச்சோம்னாக்கா கூழ் வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த
இந்த மாதிரி கொஞ்சம் லேசா கொஞ்சம் ஓபன்ல வச்சு கொஞ்சம் மூடி போட்டு லோ फ्लेம்ல வச்சு வேக விடணும் இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுக்கணும் அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும் கருகின வாடை வந்துரும் கூழ் வந்து வெந்துடுச்சு இந்த கலர் பாருங்க கேழ்வரகோட கலர் வந்து இந்த கலரா இருக்கு நம்ம இப்படியே விட்டோம்னா இந்த சூப்லயே இந்த மண் பானையில கொதிச்சிட்டு இருக்கும் அதனால இந்த ஸ்டேஜ்ல நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிரலாம் நம்ம நைட் செஞ்சு வச்ச கூழ் இப்போ எப்படி இருக்குங்கறத பார்க்கலாம் இப்போ கூழ் இந்த மாதிரி ரெடியா இருக்குது ஆறிடுச்சு நைட்டுக்குலாம் இருந்தது இந்த மாதிரி ஆட மாதிரி படிஞ்சிருக்கும் இத வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கரைக்க கூடாது கூழ் இந்த மாதிரி கொஞ்சம் லேசா மேலோடு இப்படி எடுத்துறணும் இத வந்து நம்ம அப்படியே போட்டு கரைக்க கூடாது கரச்சா நல்லா இருக்காது கூழ் அது எடுத்துறணும் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரணும் இப்போ நம்ம கூழ் இந்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு இத வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல இப்படி போட்டுட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ ஒரு ஓரமா தான் எடுக்கணும் அப்படியே நம்ம எடுத்து கூடாது எந்த பக்கம் இந்த அளவுக்கு இப்படி எடுத்துட்டோம்னா எடுத்துட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துட்டு இதை மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு எடுத்து வச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கணும் அந்த கட்டி கட்டி இல்லை இருந்தால் கரைச்சிட்டு பிறகு கட்டி கட்டி ஆகிடும் நம்ம நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும் இது கூடவே நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் நான் கொஞ்சமாக கூழ் கரைக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் தயிர் ஊற்றி கரைச்சோம்னா நல்லாயிருக்கும் கூழ் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் வைக்க முடியாது புளிச்சிடும் இப்போ கூழ் இந்த அளவுக்கு கெட்டியாக தான் கரைச்சிருக்கிறேன் நம்ம வேணும்னா தண்ணி ஊற்றி நம்ம குடிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் கரைச்சி வச்சுக்கணும் இது கூடவே வெங்காயம் போட்டு நம்ம குடிக்கலாம் வெங்காயம் கூட இதில் போட்டு இந்த மாதிரி கூழோட மேலோட கொஞ்சம் கூழ் கலந்து குடிச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலந்து குடிப்பாங்க ஒரு நல்லாயிருக்கும் வெங்காயத்துக்கு இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய கூழ் ரெடி ஆகிடுச்சு ராகி கூழ் வெயிலுக்கு ஏற்றது அருமையானது ஹெல்த்தியானதும் கூட அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மித்தாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ